கொரோனா பரவல் காரணமாக இரண்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஈரோடு கோவை மார்க்கத்தில் செல்லும் பயணிகள் ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டுமென்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஈரோடு கோவை கோவை சேலம் திருச்சி பாலக்காடு கோவை நெல்லை ஈரோடு பாலக்காடு ஆகிய ஐந்து பயணிகள் ரயில்கள் தினசரி இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வந்தன இதில் பதினைந்து ரூபாய் மற்றும் இருபத்தைந்து ரூபாய் கட்டணத்தில் சென்று வந்த பயணிகள் தற்போது ரயில்கள் இயக்கப்படாததால் நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி முன்பதிவு ரயில்களில் செல்ல வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் பேருந்துகளில் செல்வதால் கூடுதல் நேரம் விரயமாவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருந்து சேலம் போகிறவங்களும் காலையில் போய்ட்டு வேலைக்கு வந்துடுவாங்க கோயம்புத்தூர் போகிறவங்க கூட காலையில் போயிட்டு ஈரோடு வந்துட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர் கட்டணம் வெறும் இருபத்தஞ்சி ரூபாய் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா அதே மாதிரி சேலத்துக்கு நாற்பத்தி ரூபா ட்ரெயினில் போனால் பேசஞ்சரில் போனால் பதினஞ்சு ரூபா இது கூட பரவாயில்ல இதை விட கொடுமை ஓப்பன் ஓப்பன் இப்போ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இல்லாதனால சேலத்துக்கு போகிறதா இருந்தாலும் கோயம்புத்தூர் பிறந்தாதான் ரிசர்வ் முன்பதிவு செய்து செல்ல வேண்டும் என்று ரயில்வே துறை சொல்கிறது இது வந்து ரொம்ப கொடுமையானது இதற்கு முன்பதிவு செய்தால் நூற்றி ரூபாய் அந்த க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்யணும் இதெல்லாம் இந்த ரயில்வே நிர்வாகம் இதையெல்லாம் சீர்துருக்கி உடனடியாக இந்த ரைட்களை விட வேண்டும் பெருந்தொற்று காரணமாக கடந்த இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகளாக ஈரோடு மார்க்கமாக ஐந்து ரயில்கள் இயக்கி கொண்டிருந்தார்கள் தற்சமயம் இந்த ஐந்து ரயில்களும் இயக்கப்படாமல் நாள்தோறும் ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு சுமார் ரெண்டாயிரம் பயணிகள் பயணித்து கொண்டிருந்தார்கள் இப்போ ரயில்வே வசதி இல்லாமல் வேலைக்கு செல்பவர்கள் ஆண்கள் பெண்கள் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்வங்கள்லாம் மிகவும் இருந்து ஈரோட்டிலேருந்து கோயமுத்தூருக்கும் இருந்து திருநெல்வேலிக்கும் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்திற்கும் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோக்கும் பாலக்காட்டிலிருந்து திருச்சிக்கும் ஐந்து வகையான ரயில்கள் கொண்டிருந்தாங்க இந்த ரயில்கள் இயக்கப்படாமல் இந்த சுமார் ரெண்டாயிரம் பயணிகள் மேgbm சமர்ப்பிக்கொண்டிருக்கின்ற இரோடு మార్கமாக ரயில்வே சீதி எல்லாமே இதனால் பயணிகள் ரயில்களை மீண்டும் இயக்க வலியுறுத்தி ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கும் ரயில்வே அமைச்சகத்திற்கும் பயணிகள் மனுக்களை அனுப்பி உள்ளனர் ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில்களை ஈரோடு கோவை வழித்தடத்தில் இயக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை